ஹலோ மை டியர் காம்ரேட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜியாகிரஃபி சப்ஜெக்ட்லேருந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 7 மந்த்ஸில் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டட்ன்ற ஒரு சேனல், இந்தி சேனல் இருக்குது. ஸோ அதில் தேவாஸ்ரீ சார் வந்து அவருடைய ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால் அவர் வந்து இந்த என்னுடைய சேனலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டட் சேனலுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட் டாபிக், ஃபஸ்ட்டு சூப்பர் மூன். ஸோ சூப்பர் மூன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிலா வந்து பூமியை வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றும் போது பக்கத்தில் வந்துச்சுன்னா அது வந்து பெரிஜின்னு சொல்லுவாங்க, ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா அப்போஜி சொல்லுவாங்க. ஸோ அப்போ பக்கத்தில் வரும்போது அந்த பௌர்ணமி அப்போ பிரைட்டாகவும் லார்ஜராகவும் தெரியும், அதுதான் வந்து சூப்பர் மூன். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து மூணு வந்து பூமிக்கு அருகில் வரும்போது எவ்வளோ இருக்கும்னா 360,000 கிலோமீட்டர் இருக்கும். ரொம்ப அப்போஜி ஸ்டேஜில் 405,000 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ பெரிஜி அப்போஜி அந்த டேர்ம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் சூப்பர் மூன். நெக்ஸ்ட், பேங்காங் சோ லேக். ஸோ இது இம்பார்ட்டன்ட். பேங்காங் சோ லேக் எங்கே இருக்குன்னா லேக், லடாக்கோடைய கேபிட்டல் லேக்கில் இருக்குது. ஸோ இந்தியா சைனா பார்டரில் 1/3 வந்து இந்தியாவில் இருக்குது, 2/3 சைனாவில் இருக்குது. ஸோ அது வித்தை விட லென்த்து தான் வந்து அதிகமாக இருக்கும் அந்த லேக்கு. ஸோ வேர்ல்டு ஹையஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் அண்டு லேண்ட் லாக்டு, எண்டோகிரிக் சொல்லுவாங்க. ஸோ லேண்ட் லாக்டு, அதனால தான் அது வந்து சால்ட் வாட்டர் லேக், ஹையஸ்ட்டு வேர்ல்டு ஹையஸ்ட் சால்ட் வாட்டர் லேக். ஸோ பேங்காங் சோனா ஹை கிராஸ்லேண்ட் லேக் மீனிங் திபெத்தியன் லாங்குவேஜில். ஸோ நெக்ஸ்ட், செகண்ட் லார்ஜஸ்ட் ரோட் நெட்ஒர்க் இந்தியா. ஸோ இது தெரிஞ்சால் போதும், ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்ஏ, இந்தியா வந்து வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ரோட் நெட்ஒர்க் கொண்டு இருக்கு. நெக்ஸ்ட் கேனரே ஐலாண்ட், மேப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மொராக்கோவுக்குலேருந்து பக்கத்தில் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, நார்த் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவுக்கு இங்கே இருக்குது கேனரே ஐலாண்ட்ஸ். ஸோ இது வந்து ஸ்பெயினுடைய டெரிட்டரி, ஸ்பெயினுடைய டெரிட்டரி. நார்த் அட்லாண்டிக் ஓஷன் லொக்கேஷன் வந்து நார்த் அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு கரண்ட், ஓஷனிக் கரண்ட் வந்து கோல்டு கரண்ட்டு. ஸோ அதனால தான் இங்கே சகாரா டெசர்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஹை ப்ரெஷர் பெல்ட்டு, கோல்டு கரண்ட்டு, ஸோ இது எல்லாம் இங்கே வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெசர்ட் உருவாகிறதுக்கான ரீசன்ஸ். லேக் விக்டோரியா, ஸோ லேக் விக்டோரியா எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்காவில், ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ பவுண்ட்ரிஸ் பார்த்தீங்க டான்சானியா, உகாண்டா, கென்யா. ஸோ வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு. ஸோ இங்கே தான் ஒயிட் நைன் ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லார்ஜஸ்ட் லேக் இன் ஆஃப்ரிக்கா, ஸோ லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் வேர்ல்டு என்னென்னா லேக் பைக்கால் ரஷ்யாவில் இருக்குது. இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு, இங்கேருந்து ஒயிட் நைன் ரிவர் ஆர்ஜின் ஆகுது. டான்சானியா, உகாண்டா, கென்யா. கிரேட் ரிஃப்ட் வேலி இங்கே வரும். ஸோ அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த லேக் விக்டோரியா. தென் மாயோன் வல்கனோ பிலிப்பைன்ஸ், ஜஸ்ட் தெரிஞ்சிட்டா போதும் என்ன கண்ட்ரின்னு. மாயோன் பிலிப்பைன்ஸ், லாவுவா ஹவாய் யூஎஸ்ஏ, ஆக்டிவ் வல்கனோ லாவுவா ஹவாய் யூஎஸ்ஏ. தென் சைக்ளோன் பைபோர்ஜாய், பீபோர்ஜாய். ஸோ இது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா அரேபியன் சீல ஆர்ஜினாக இருக்கும், குஜராத் அண்டு பாம்பே குஜராத் அந்த ரீஜனில் கரையை கடந்துருக்கும். ஸோ நேம் வச்சுட்டு வரணும் பங்களாதேஷ், பங்களாதேஷ்னா பிபோர் ஜாயின் சொல்லிட்டு நேம் வச்சுருப்பாங்க. அரேபியன் சி அது மட்டும் நாங்கள் வச்சுக்கோங்க, அரேபியன் சி கரையை கடந்தது குஜராத். நெக்ஸ்ட்டு கக்கோவா டேம், கக்கோவாக்கா டேம். கக்கோவாக்கா டேம் பார்த்தீங்கன்னா எங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வாரால் இது வந்து நியூஸில் வந்திருக்கு. டெனிப்பர் ரிவர், டெனிப்பரோ ரிவர், கக்கோவாக்கா டேம் சதர்ன் உக்ரைனில் இருக்குது. ஸோ கிரீமியன் பெனிசுலாவுக்கு வந்து வாட்டர் சப்ளைக்கு வந்து மெயினான இந்த இந்த டேம் தான். இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டும் இருக்குது. ஸோ அந்த உக்ரைன் வரப்போ, ரஷ்யா உக்ரைன் வரப்போ ஸோ இந்த இஷ்யூ வந்துட்டு இருந்தது, இந்த டேம் இஷ்யூ. கிரிமியா, ஸோ ரஷ்யா வந்து 2014 அனெக்ஸ் பண்ணாங்க கிரீமியன் பெனிசுலா. ஸோ இங்கே வந்து சி ஆஃப் அசோவா இருக்குது, சி ஆஃப் அசோவாவையும் பிளாக் சீயும் கனெக்ட் பண்ணுறது கெர்ச் ஸ்ட்ரெய்ட், கெர்ச் ஸ்ட்ரெய்ட்டு சி ஆஃப் அசோவா பிளாக் சியை கனெக்ட் பண்ணுது. ஸோ இங்கே இருக்கிற போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய பார்டர் கண்ட்ரிஸ். தென்
உக்ரைனுடைய கேபிட்டல், அந்த கேபிட்டல் வழியாக ஒரு ரிவர் வரும். ஸோ அது என்ன ரிவர் அது மேப்பில் பார்த்துக்கோங்க. தென் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் குரூசி வெசல் எம்இ எம்ப்ரஸ் சென்னை டு ஸ்ரீலங்கா சொகுசு. புக்கூட் கர்ணாலி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், கர்ணாலினாவே நேபாள். ஸோ தெரிஞ்ச கர்ணாலி ரிவர் நேபாள். ஸோ இது தெரிஞ்சால் போதும், கர்ணாலி ரிவர் நேபாள். இந்தியாவும் நேபாள் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பல்கனா அடுத்தது பாட்டம் ஆஃப் பரன்சி. பரன்சி லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓஷனில். ஸோ அங்கே நார்வே, ஃபின்லாந்து இதுக்கு மேலே வந்து ரஷ்யா, ரஷ்யாவுக்கு நியர்பை. பரன்சி ஆர்டிக் ஓஷன், மார்ஜினல் சி ஆர்டிக் ஓஷன். செனாகோ ஐலண்ட்ஸ் என்னன்னா ஈஸ்ட் சைனா சி, ஈஸ்ட் சைனா சி செனாகோ ஐலண்ட்ஸ். அதாவது சைனா வந்து டையோகு, சைனா லாங்குவேஜ் வந்து டையோகுன்னு சொல்கிறாங்க, ஜப்பான் வந்து செனாகோ ஐலண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யாராவது டிஸ்பியூட் பார்த்தீங்கன்னா ஜப்பான், ஜப்பான் சைனா தைவான் மூணு கண்ட்ரிக்கான டிஸ்பியூட்டு. எங்கே இருக்குன்னா ஈஸ்ட் சைனா சி. ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா சி ஆஃப் ஜப்பான் எல்ஓசி, ஈஸ்ட் சைனா சி, சவுத் சைனா சி. சி ஆஃப் ஜப்பான் வந்து கொரியன் பெனின்சுலாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் இருக்குது சி ஆஃப் ஜப்பான். ஸோ எல்ஓசி கொரியன் பெனின்சுலா, சைனா அதுக்கு நடுவில் இருக்குது எல்ஓசி, ஈஸ்ட் சைனா சி அதுக்கு சவுத் சைனா சி. செனாகோ ஐலண்ட், டையோகு ஐலண்ட் மூணு கண்ட்ரிக்கான டிஸ்பியூட், சைனா ஜப்பான் தைவான். நெக்ஸ்ட்டு மச்சிலிப்பட்டினம் போர்ட்டு ஆந்திரப்பிரதேஷ், இது வந்து டீப் சி போர்ட், இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க மச்சிலிப்பட்டினம். ஸோ போர்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மொத்தம் 13 போர்ட் இருக்குது, 13 மேஜர் போர்ட்டு, 12 வந்து கவர்மெண்ட்டு, 1 வந்து ப்ரைவேட் போர்ட்டு. மைனர் போர்ட்டு பார்த்திங்கன்னா 205 இருக்குது. மேஜர் போர்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும், மைனர் போர்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதேமாதிரி 13ல் 12 வந்து கவர்மெண்ட்டு, 1 ப்ரைவேட். அதானி போர்ட்டு வந்து ப்ரைவேட், முந்த்ரா போர்ட் குஜராத்தில் இருக்குது. ஸோ லார்ஜஸ்ட் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேஎன்பிடி, ஜவஹர்லால் நேரு போர்ட், நேரு போர்ட் ட்ரஸ்ட்டு மும்பையில் இருக்குது. அதேமாதிரி சென்னை எண்ணூரில் இருக்கிற காமராஜர் போர்ட்டு தான் ஒன்லி கம்பெனி, கார்பரேட் மாடலில் இருக்கிற கம்பெனி போர்ட், பப்ளிக் செக்டர் கம்பெனி, கவர்மெண்ட்டுடைய பப்ளிக் செக்டர் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒரு சில ஹைலைட் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்குங்க, எந்தெந்த போர்ட்லேருந்து என்னென்ன கமாடிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ மங்களூர் போர்ட்டுக்கு கர்நாடகா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் ஓர் எக்ஸ்போர்ட் மெயின். சாகர் பரிகர்மா, சாகர் பரிகர்மா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஜேர்னி டு கண்டக்ட் ஆல் கோஸ்டல் ஸ்டேட் அண்ட் யூடிஸ். ஸோ எதுக்காகனா ப்ரோக்ராம் டு டெசிமினேட் இன்ஃபர்மேஷன் அபவுட் வேரியஸ் ஃபிஷரிஸ் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம்ஸ், ப்ரொமோட்டிங் ரெஸ்பான்சிபிள் ஃபிஷரிஸ் வித் ஃபோக்கஸ் ஆன் சஸ்டைனபிள் பேலன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெரைன் எக்கோசிஸ்டம். ஸோ இதுக்காக தான், அதாவது ஃபிஷரி கம்யூனிட்டிக்கு ஆன என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, ஸோ அது சஸ்டைனபிள் ஃபிஷரிஸ், ஸோ இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த சாகர் பரிகர்மா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் சிட்டி அத்தாரிட்டி. ஸோ இது இம்பார்ட்டன்ட் இல்லை. தென் செல்லிகடா இரிகேஷன் ப்ராஜெக்ட், செல்லிகடா இரிகேஷன் ப்ராஜெக்ட். ஸோ இது என்னக்கு எது இன்னும் இம்பார்ட்டன், இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட்ரி ஆஃப் வம்சதாரா. ஸோ அந்த வம்சதாரா கேட்டிருக்காங்க ஆல்ரெடி யூபிஎஸ்சியில். ஸோ டிஸ்பியூட் பிட்வீன் ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் ஒடிசா, ஒடிசாவுக்கும் ஆந்திரப்பிரதேஷுக்கும் ஒரு டிஸ்பியூட் ரிவர் தான் வந்து வம்சதாரா. ஸோ அதனுடைய ட்ரிபியூட்ரி தான் வம்சதாரா, அங்கே வந்து இந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட் இருக்குது செல்லிகடா. ஸோ இந்த வம்சதாரா ரிவர் எதுக்கு நடுவில் இருக்குன்னா ருஷிகுல்யாவுக்கும் கோதாவரிக்கும் நடுவில் இருக்குது. ஸோ ருஷிகுல்யாவோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரிட்லி ட்ரட்டில் நெஸ்டிங் பிளேஸ் தெரியுங்களுக்கு, ஒடிசாவில் காகிர் மாதா பீச், தென் கோதாவரி ரிவர், ரெண்டுக்கு நடுவில் தான் வம்சதாரா ரிவர் இருக்குது. ஒடிசா ஆந்திரப்பிரதேஷ்க்கான டிஸ்பியூட் இந்த ரிவர். தென் சிட்வே போர்ட் இந்தியா மியான்மர். ஸோ இது வந்து கலாதன் மல்டி மாடல் ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்தியாவில் இருந்து இந்த சிக்கன் நெக் கோரிடார் ஏரியாவில் வந்து டிராஃபிக் வந்து கம்மி பண்ணுன்றதுக்காக இந்த ப்ராஜெக்டை ப்ரப்போஸ் பண்ணது. ஸோ கொல்கத்தாவில் ஆரம்பித்து இப்போ ஷிப் வழியாக சிட்வே போர்ட் மியான்மரில் இருக்கிற போகிறாங்க, அங்கேருந்து கலாதன் ரிவர் வழியாக மியான்மரில் பலெட்வா ரீஜனுக்கு ரிவர் த்ரூ கலாதன் ரிவர் போட்டு, தென் அங்கேருந்து மிசோரமுக்கு த்ரூ ரூட் ரோடு வழியாக. ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட்டு. சி சி ரூட்டு இன்டர்னல் பார்டர் தென் ரோடு. ஸோ சிக்வே போர்ட்டு மியான்மர் பலெட்வா, மியான்மர் சின் ஸ்டேட்டில் இருக்குது, கலாதன் ரிவர், ஸோ மிசோரம். ஸோ நார்த் ஈஸ்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆல்டர்னேட்டிவ் ரூட். ஸோ அதான் கலாதன் மல்டி மாடல் ப்ராஜெக்ட். தென் சியாம இது ஏன் நியூஸில் இருக்குன்னா இப்போது சியாம பிரசாத் முகர்ஜி போர்ட் கொல்கத்தாவிலிருந்து ஒரு
ஃபஸ்ட்டு ஷிப்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க சிட்ரே போர்ட்டுக்கு. ஸோ அதனால் இது வந்து நியூஸில் இருக்குது. என் ஆகாஷவாணி படங்களில் சைக்ளோன் மோர்ச்சா, சைக்ளோன் மோர்ச்சா பார்த்தீங்கன்னா நேம் வச்சிருந்து ஏமன் ஆர்ஜின். இந்த சைக்ளோன் எங்கே ஆர்ஜின் ஆச்சுன்னா பே ஆஃப் பெங்கால், எங்கே கரையை கடந்திருக்கோம்னா மியான்மர் அண்ட் பங்களாதேஷ். ஸோ இது தெரிஞ்சால் போதும், சைக்ளோன் மோர்ச்சா பே ஆஃப் பெங்கால், கரையை கடந்தது வந்து மியான்மர், மெயினாக மியான்மர், அப்புறம் பார்ட் ஆஃப் பங்களாதேஷ். நேம் வச்சது பார்த்தீங்கன்னா ஏமன். இதுக்கு முன்னாடி பார்த்த சைக்ளோன் வந்து பிபர் ஜாய் வந்து நேம் வச்சது பங்களாதேஷ், கரையை கடந்தது குஜராத் பாம்பே ரீஜன். ஸோ இந்த சைக்ளோன் மோர்ச்சாவால் மியான்மர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து ஆப்ரேஷன் கருணா வந்து லான்ச் பண்ணாங்க, ஆப்ரேஷன் கருணா. ஸோ சைக்ளோன் அஃபெக்டட் பார்ட் ஆஃப் பங்களாதேஷ் அண்ட் மியான்மர், இந்த மோர்ச்சான்ற நேம் வச்சது ஏமன். ஸோ அரோராஸ் அரோராஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்லேருந்து எஜெக்ட் ஆகிற சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து சன்னுடைய கொரோனாவிலேருந்து சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எஜெக்ட் ஆகும், அதுதான் சோலார் விண்டு சொல்லுவாங்க. அந்த சோலார் விண்டு எர்த்துடைய அட்மாஸ்பியரில் அயனோஸ்பியரில் இருக்கிற பார்ட்டிகல்ஸோட இன்ட்ராக்ட் ஆகி ஸோ லைட்டை வந்து எமிட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து அரோரா. ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து பார்க்கும்போது அந்த லைட் தெரிஞ்சுன்னா அது வந்து அரோரா போரியாலிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து அரோரா ஆஸ்ட்ராலிஸ். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஆஸ்திரேலியா இருக்குது, ஸோ அரோரா ஆஸ்ட்ராலிஸ். ஹக்கி பெக்கி ட்ரைபல் கம்யூனிட்டி செமி நோமாடிக் ட்ரைபு எங்கே இருக்காங்கன்னா கர்நாடகா ஸ்டேட். ஸோ இவங்க நியூஸில் வந்தாங்கன்னா சூடானில் சிவில் வார் நடந்திருக்கப்போ அங்கே மாட்டிக்குவாங்க. ஸோ அதனால் அந்த நியூஸில் வந்திருக்காங்க ஹக்கி பெக்கி செமி நோமாடிக்கு கர்நாடகா. தென் பிஷ்னாய் ட்ரைப், பிஷ்னாய் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருப்பாங்க மெயினாக, நியர்பை ஸ்டேட்டில் ஹரியானா பஞ்சாப் அங்கே இருக்காங்க. ஸோ இவங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரை கன்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நேச்சுரை வழிபடுறவங்க, என்விரான்மெண்ட் கன்சர்னாக இருப்பாங்க. ரீசெண்டாக அங்கே வந்து சோலார் பவர் பிளான்ட்டுக்கு வந்து நிறைய மரத்தை வெட்டியிருப்பாங்க, அதுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பிஷ்னாய் கம்யூனிட்டி நேச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க, ராஜஸ்தானில் அதிகமாக இருப்பாங்க. தென் முத்துவான் ட்ரைப், முத்துவான் ட்ரைப் கேரளா அண்ட் தமிழ்நாடு, முத்துவான் ட்ரைப் கேரளா தமிழ்நாடு ஹில் ஃபாரஸ்டில் இருக்காங்க. தென் நாத்துலா பாஸ், நாத்துலா பாஸ் சிக்கிம். ஸோ திபெத்தையும் இந்தியாவையும் கனெக்ட் பண்ணுறது நாத்துலா பாஸ் சிக்கிமில் தெரிஞ்சால் போதும். தென் குர்மி கம்யூனிட்டி, ஸோ குர்மி கம்யூனிட்டி வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க, இப்போ ஓபிஸில் இருக்காங்க, எஸ்டி ஸ்டேட்டஸ் கேட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேஷில் இருப்பாங்க குர்மி குர்மி கம்யூனிட்டி. ஸோ அதுக்கான என்ன ப்ரொசீஜர், எஸ்டி ஸ்டேட்டஸ் கிடைக்கணும்னா அது என்ன ப்ரொசீஜர்னு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நிவோடா டெல் ரிலியன்ஸ் வெல்கனோ, இது எங்கன்னா ஆண்டிஸ் மவுண்டன் சவுத் அமெரிக்கா கொலம்பியா கண்ட்ரியில் இருக்குது. ஆண்டிஸ் சவுத் அமெரிக்கா கொலம்பியா நிவோடா டெல் ஐஸ் வெல்கனோ. கிளாட் ஸ்டாட்டோ வெல்கனோ, ஐஸ் கிளாட் ஸ்டாட்டோ வெல்கனோ. நெக்ஸ்ட்டு சுக்குவா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், இது பூட்டான் சுக்குவா ரிவர், சாரி வங்சூ ரிவர், வங்சூ ரிவர் பேசிங் சுக்குவா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் பூட்டான். கர்ணாலி ஆல்ரெடி பார்த்தது நேபாள், இது வந்து சுக்குவா பார்த்தீங்கன்னா சுக்ஹா பூட்டான். இசட் மோர் டனல் வந்து ஸ்ரீநகரையும் ஸ்ரீநகர் லெக் ஹைவே கனெக்ட் பண்ணுறது தான் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. இந்தியாஸ் ஃபஸ்ட் பாக்ஸைட் சர்டிஃபைடு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், ஸோ பார்க் B1201, ஸோ பாக்ஸைட் சர்டிஃபைட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். ஸோ இம்பார்ட்டன் இல்லை. ஆஞ்சிகான் பிரிட்ஜ், ஆஞ்சிகான் பிரிட்ஜ், ஸோ ஃபஸ்ட்டு கேபிள் ஸ்டேடு ரயில்வே பிரிட்ஜ், ஃபஸ்ட்டு கேபிள் ஸ்டேடு ரயில்வே பிரிட்ஜ் ஜம்மு காஷ்மீரில் ரியாஸ் டிஸ்ட்ரிக் தெரிஞ்ச போதும். ஃபஸ்ட்டு கேபிள் ஸ்டேடு ரயில்வே பிரிட்ஜ் இன் இந்தியா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஜோசிலா பாஸ் ஸோ காஷ்மீர் வேலையில் இருக்குது, காஷ்மீர் வேலையை லடாக் கூட கனெக்ட் பண்ணுறது த்ரூ கார்கில் லேக் ஹைவே, NH1 வந்து கார்கில் லேக் ஹைவே. ஸோ இந்த பாஸ் வழியாக தான் போகுது ஜோசிலா பாஸ். நெற்பாய் வழுக்கணும் இந்தோனேஷியா, ஜாவா இந்தோனேஷியா. மெராப்பி வழுக்கணும், மெராப்பி வழுக்கணும் ஜாவா இந்தோனேஷியா. தென் சைக்ளோன் ஃபேடி மலாவி மொசாம்பிக்கோ மடகாஸ்கர் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் ஆஃப்ரிக்காவுடைய ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அந்த ரீஜனில் ஃப்ரிடி சைக்ளோன். கிளேசியல் ரீட்டிங்னா ஒன்றும் இல்லை, கிளேசியல் வந்து
ஸ்விங்க் ஆகிறது தான். ஐஸ் அதிகமாக மெல்ட் ஆகுதா, கிளேசியர் ஐஸ் வந்து மெல்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதால கிளேசியர் வந்து சுருங்குது, அதுதான் வந்து கிளேசியர் ரீட்ரீட். ப்ரொட்டஸ்ட் அகைன்ஸ்ட் போங்காங் பாலிங் ஹைட்ரோலிக் ப்ராஜெக்ட், போகாங் பாலிங். ஸோ இது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட், தௌலி கங்கா. ஸோ அதான் முக்கியம், தௌலி கங்கா ரிவர் உத்தரகாண்ட், தௌலி கங்கா உத்தரகாண்ட், போகாங் பாலிங் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ். தென் பைகா ட்ரைப். ஸோ பைகா ட்ரைப் என்னன்னா டேட்டோவிங் கல்ச்சர் வச்சுருப்பாங்க. டேட்டோவிங் கல்ச்சர் பைகா ட்ரைப், டேட்டோவிங் இஸ் ஏ இன்டர்னல் பார்ட் ஆஃப் பைகா கல்ச்சர். 150 வெரைட்டி ஆஃப் மில்லட் வந்து கன்சர்வ் பண்ணுறாங்க, அதுக்காக பிரைம் மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக பாராட்டியிருக்காங்க. அதனால் நியூஸில் இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், இந்த ரீஜனில் அதிகமாக இருக்காங்க. பைகா ட்ரைப், மில்லட் கன்சர்வேஷன், டேட்டோவிங் கல்ச்சர். சைக்ளோன் கேப்ரில்லி நியூசிலாந்து, ஸோ கேப்ரில்லி நியூசிலாந்து. ப்ரூ ட்ரைப், இன்னொரு பேர் வந்து ரியாங் ட்ரைப், திரிபுரா மிசோரம்ல இருக்காங்க. ஸோ திரிபுராவில் ஓட் ஓட்ட ரெஜிஸ்டர் டு ஓட், அதனால் நியூஸ் இருக்காங்க. ப்ரூ ட்ரைப், இன்னொரு பேர் ரியாங் ட்ரைப், திரிபுரா மிசோரம். ஆப்ரேஷன் தோஸ்த், அது என்னென்னா சிரியா டர்க்கியில் வந்து நிலநடுக்கம் வந்திருக்கும். ஸோ அங்கே அவங்களை காப்பாற்றுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு, அதுதான் வந்து ஆப்ரேஷன் தோஸ்த், சிரியா டர்க்கி எர்த்குவேக். சாட்டர்ன் வந்து மறுபடியும் லார்ஜஸ்ட் அதிகமான மூன்ஸ் கொண்ட பிளானட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 145 இதுக்கு முன்னாடி ஜூபிட்டர் இருந்தது, ரீசெண்டாக 12 மூன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க சாட்டர்னில். அதனால் இதுதான் மறுபடியும் ஹையஸ்ட் சோலார் சிஸ்டமில் அதிகமான மூன்ஸ் உடையது வந்து சாட்டர்ன் தான். தென் அப்பர் பத்ரா ப்ராஜெக்ட் கர்நாடகா. ஸோ பத்ரா வந்து துங்கா பத்ரா ரெண்டு ரிவர் இருக்கும், ரெண்டு சேர்ந்து தான் வந்து துங்கா பத்ரா ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் அந்த பத்ராவுடைய ரிவருடைய அந்த ரிவரில் தான் இந்த மேஜர் லிஃப்ட் இரிகேஷன், லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் கர்நாடகான்னு தெரிஞ்சால் போதும். யாயா சோ லேக், யாயா சோ லேக் லடாக்ஸ் ஃபஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட், லடாக்குடைய ஃபஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். நெட்லிங் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து அருணாச்சல பிரதேஷ், திபாங் ரிவர், திபாங் வேலி, திபாங் ரிவர், நெட்லிங், திபாங் வேலி, அருணாச்சல பிரதேஷ். கங்கா விலாஸ் குருசி, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லாங்கஸ்ட் ரிவர் குருசி. ஸோ மொத்தம் 5 ஸ்டேட் இந்தியாவில், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், கொல்கத்தா, அஸ்ஸாம் அண்ட் பங்களாதேஷ் ஏரியா போகும் ஒரு கண்ட்ரி. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா வாரணாசியில், உத்தரப்பிரதேஷ் வாரணாசியில் ஸ்டார்ட் ஆகிட்டு அஸ்ஸாமில் திப்ருகாரில் முடியுது த்ரூ பங்களாதேஷ் வழியா. ஸோ நேஷனல் வாட்டர்வே 1 அண்டு நேஷனல் வாட்டர்வே 2 ரெண்டுமே கனெக்ட் பண்ணுது. நேஷனல் வாட்டர்வே 1 வந்து கங்கா ரிவர், 2 வந்து பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ இது இம்பார்ட்டன்ட், வேர்ல்டு லாங்கஸ்ட் ரிவர் குரூஸ். தென் தாரு பீப்புள், தாரு பீப்புள் வந்து டெராய ரீஜனில் இருப்பாங்க, ஹிமாலயன் ஹிமாலயன் ஃபுத்தில்ஸில் டெராய ரீஜனில். கடனிகாட் வைல்ட் லைஃப் சாங்சுரி, கடனிகாட் உத்தரப்பிரதேசமும் நேபாள் பார்டருக்கும் இருக்கும். ஸோ அந்த ரீஜனில் இருக்கும் கடனிகாட் வைல்ட் லைஃப் சாங்சுரி, தெராய ரீஜன், தாரு ட்ரைப், தாரு பீப்புள்ஸ். தென் ஸ்வீட் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், பீ கீப்பிங், இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் கோரிடார். ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா மும்பையிலேருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யா வரைக்கும். ஸோ எத்தனை கண்ட்ரி, 13 கண்ட்ரி இதில் இன்வால்வ் ஆகுது. ஸோ என்னென்ன முக்கியமான பிளேஸ்னா மும்பையிலேருந்து ஈரானில் பந்தர் அபாஸ் போர்ட், ஈரானுடைய பந்தர் அபாஸ் போர்ட் இது முக்கியமான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா. அசர்பைஜானில் பக்கு போர்ட்டு, தென் ரஷ்யா மாஸ்கோ, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெடிஷ்னலாக போகிற ரூட் வந்து இந்த ரூட்டு. இப்போ அதுக்கு மாற்றாக வந்து என்னென்ன ஷிப்பு, ரயிலு, ரோடு இது எல்லாமே இதில் இருக்குது. என்னென்ன கண்ட்ரி முக்கியமானு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஈரான், அசர்பைஜான், ரஷ்யா, சென்ட்ரல் ஏசியா. 7,200 கிலோமீட்டர் மல்டி மோட் ட்ரெயின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.